வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனுதினம் அருளமுதம். இன்றைய நாள் நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு சித்து. ஜால வித்தை போன்ற சித்துக்களை விளையாடும், அவைகளை கற்றுக்கொள்ள விரும்பும் அன்பர்களுக்கும், இத்தகைய சித்துக்களை காண துடிக்கும், கண்டு வியப்புற்று மதிமயங்கும் நண்பர்களுக்கும் உருக்கத்தோடு சொல்கிறேன். சமுதாயத்திற்கு எந்தவித நன்மையும் விளைவிக்காத நஷ்டமும் கஷ்டமுமே தரும் செயல்கள் பலவற்றை சித்து எனக்கொள்ளும் மயக்கத்தை விட்டுவிடுங்கள். நன்றாக ஆராயுங்கள். ஒரு துளி விந்துவை கற்பப்பையில் வாங்கி 10வது மாதத்தில் எழில் மிகுந்த அற்புத சிற்பமான குழந்தையாக்கி தரும் தாய்மார்களின் உடலில் நடைபெறும் சித்து எத்தகையது? ஒரு நெல்லை 100 நெற்களாக்கி தரும் விவசாயியின் செயல்கள் ஒரு சித்து அல்லவா? ஒரு பொத்தானை ஒரு இடத்தில் அமுக்கினால் எவ்வளவோ இடத்தில் எண்ணற்ற விளக்குகள் எரிக்கின்றனவே, அது ஒரு பெரும் சித்து அல்லவா? இரும்பை நகர செய்தும் பறக்க செய்தும் அதன் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் சுலபமாக பல மைல் தூரத்தை எளிதாக கடந்து பிரயாணம் செய்யும் வசதியை ஏற்படுத்தியிருக்கின்றார்களே சில தொழிலறிஞர்கள். இது எத்தகைய சித்து? ஒரு நாளைக்கு 25,000 மைல் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றியும் சுமார் 16,00,000 மைல் வேகத்தில் சூரியனை சுற்றியும் வரும் பூமியின் இயக்கத்தை எந்த விதமான சித்து என மதிக்க வேண்டும்? இவ்விதமாக இயற்கையிலும் செயற்கையிலும் நடைபெறும் சித்துக்களை ஊன்றி ஆராயுங்கள். வாழ்க வளமுடன்.